ஓம் சாந்தி அவ்யக்த சமிக்ஞை ஏழு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சதா சக்சஸ்ஃபுல் வ சஃபல்தா மூரத் பன்னை கேலிய அப்னி ஸ்டேஜ் இச்சா மாத்திரம் வித்யா கி பனாவோ பாபா சொல்கிறார் சதா வெற்றிகரமாக இருப்பதற்காக அல்லது வெற்றி மூர்த்தியாக ஆவதற்காக தன்னுடைய மனநிலையை ஆசை என்றால் என்ன என்றே அறியாதவராக ஆக்கிக் கொள்ளுங்கள் நம்முடைய மனநிலையை எந்த விதமான ஆசைகள் இல்லாததாக ஆசை அப்படின்னா இருக்கவே கூடாது எப்ப ஆசை இருக்காது எல்லாமே நிரம்பின நிலையில நாம இருக்கும் பொழுது எதற்குமே ஆசைப்படமாட்டோம் அதாவது பாபா அடிக்கடி முரளியில சொல்வது போல பானாத்தா ஓ பாலியா எதை அடைய வேண்டுமோ அதை நான் அடைந்து விட்டேன் அவரை அடைந்து விட்டேன் அதை விட அடைவதற்கு வேறென்ன இருக்கிறது இந்த பாடலை நாம உள்ளுக்குள்ளேன் பாடல் அப்படின்னா உள்ளத்துக்குள்ள இந்த ஒரு நிலையை உருவாக்கி கொள்ளும் பொழுது ஆசை என்றால் என்ன என்றே அறியாதவர்களாக ஆக முடியும் அப்படி ஆகும்பொழுது நாம வெற்றி நிறைந்தவர்களாக வெற்றி மூர்த்தியாக ஆக முடியும்னு பாபா சொல்றாரு அகர் ஸ்வயம் சலதாமூரத் நகி ஹங்க அநேக ஆத்மாவுக்கே சங்கல்புக்கோ சஃல் நகி கர் சகேங்க ஒருவேளை நீங்கள் தானே வெற்றி மூர்த்தியாக இல்லை என்றால் பிறகு அநேக ஆத்மாக்களின் சங்கல்பத்தினை உங்களால் வெற்றிகரமாக ஆக்க முடியாது ஜோ संपन्न உஸ்கி उसकी ஏன் जरूर होंगी। சம்பன்ன உனைக்கு பாதுகி இச்சா மாத்திரம் அவித்யா கி ஸ்டேஜ் ஆத்தீஹே பாபா இதற்கான காரணம் என்ன சொல்றாருன்னா யார் சம்பன்ன நிலையிலே நிறைவான நிலையிலே இல்லையோ அப்போது கண்டிப்பாக அவர்களுக்குள்ளே ஆசை என்று ஏதாவது ஒன்று அல்லது சில இருக்கும் அப்ப குறை இருக்கிறதுன்னு அர்த்தம் நிறைவாக இல்லை அப்படின்னாலே ஏதோ குறைகள் இருக்கின்றன தானே அர்த்தம் அதனால ஆசை என்றால் என்ன என்றே அறியாத நிலையை அடையலை அப்படின்னு அர்த்தம் ஆகிறது அதனால சம்பன நிலை அடைந்த பிறகுதான் அந்த ஆசையை அறியாத நிலையை அடைய முடியும்னு பாபா சொல்றார் அதனால அநேக ஆத்மாக்களினுடைய சங்கல்பத்தை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக நிறைவேற்றக்கூடியவர்களாக அவற்றை வெற்றிகரமாக மாற்றக்கூடியவர்களாக நாம ஆகணும்னா உள்ளுக்குள்ள சோதனை செய்து பார்க்கணும் ஆசை என்றால் என்ன என்று அறியாத நிலை நான் இருக்கின்றேனா சம்பந்தமான அந்த நிரம்பிய நிலையிலே இருக்கின்றேனா என்று சோதிச்சு பார்க்கணும் இந்த பயிற்சியை நாம் இன்றைக்கு செய்வோம் இன்றைக்கு நாள் முழுவதும் நான் சம்பன்னமான ஆத்மா நிரம்பிய நிலையில் இருக்கின்ற ஆத்மா எனது தந்தையான பாப் தாதா சதா அனைத்து குணங்களிலும் சக்திகளிலும் கடலாக இருக்கின்றார் அவரைப் போல நானும் எப்பொழுதும் நிரம்பி இருக்கின்றேன் இந்த பயிற்சியை நாம் இன்றைக்கு செய்வோம் நன்றி பாபா ஓம் சாந்தி